மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நம்ம தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் வேரியண்ட் ஆஃப் கோவிட் இப்போ வரைக்கும் 45 பீப்புளுக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஸ்கூல்ஸ் எதுவும் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டதற்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆன்சர் பண்ணுகிறார். வாங்க பார்க்கலாம். இல்லை, இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இதுக்கான டிஸ்கப் உங்களுக்கே தெரியும். ஒரு லாக்டவுன் நம்ம வந்து இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்களே, நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து மருத்துவ நிபுணர்களுடைய கலந்து ஆலோசித்து அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறது, அதோட சீரியஸ்னஸ் எப்படின்னு தெரிஞ்சு தான் அதற்கான உத்தரவே இடுவார்கள். ஆக அந்த வகையில் எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உத்தரவு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து வி வில் ரீகன்சிடர் ஆன் தட் ஒன். ஆக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திட்டவட்டமாக என்ன சொல்லிட்டார்னா, சிஎம் வந்துட்டு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறதை பற்றியோ லாக்டவுன் போடுறத பற்றியோ இப்போ வரைக்கும் எந்த டெசிஷனுமே எடுக்கலை. ஒருவேளை ஃப்யூச்சரில் கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து சீஃப் மினிஸ்டர் முடிவெடுப்பார். அப்படி அவர் முடிவெடுத்து ஏதாச்சும் ஆர்டர் போட்டார்னா அதை பள்ளிக்கல்வித்துறை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கும் அப்படின்னு தான் நம்ம அமைச்சர் வந்துட்டு கிளியராக சொல்லிட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த லாக்டவுன் போடுறது, ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறது, காலேஜ் க்ளோஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சிஎம் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிய வருது. குறிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறத பேஸ் பண்ணி தான். இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒமைக்ரான் வந்துட்டு தமிழ்நாட்டில் சமூக பரவல் நிலையை எட்டியிருக்கிறது, அதாவது சோஷியல் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை ரீச் பண்ணியிருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பட் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெசர்ஸும் எடுக்கலை. கேரளாவில் நைட் லாக்டவுன் வந்துருச்சு, கர்நாடகாவிலையும் நைட் லாக்டவுன் போட்டாங்க, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் நைட் லாக்டவுன் போட்டாங்க. அண்ட் குறிப்பாக டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அஃபீஷியல் ஆர்டர் போட்டுட்டாரு. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப ஹையாக ஒமைக்ரான் வேரியண்ட் ஆஃப் கோவிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டெல்லியில் இன்றைக்கு காலையில் நிலவரப்படி 165 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒமைக்ரான் வேரியண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 45 சொல்கிறோம், நம்ம ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு 45 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பட் ஆனால் டெல்லியோட பாப்புலேஷன் பாருங்கள், டெல்லி வந்து ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி தான், ஆனால் அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு 165 அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமானது, கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டு பார்ப்போம். டெல்லியோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1.9 crore. ஸோ 1.9 crore வந்துட்டு 165 வந்திருக்கு அப்படின்னா, சப்போஸ் டெல்லியோட லெவல் எடுத்துப்போம். டெல்லியில் வந்து 165 கேசஸ் வந்த உடனே ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எல்லோ வார்னிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக? எல்லோ வார்னிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லோ அலர்ட் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அப்போ எவ்வளோ கேசஸ் வந்தால் இது மாதிரி பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஈக்குவலண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிள் மேக்ஸ் கால்குலேஷன் தான். ஸோ 165 டிவைடட் பை டெல்லியோட பாப்புலேஷன் வந்து 1.9 crores டிவைட் பண்ணிட்டோம் இன்ட்டு நமக்கு தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் 6.79 crores இருக்குது. அப்போ அதை நம்ம இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 589.6, விச் இஸ் ரஃப்லி 519 வருது. அப்போது தமிழ்நாட்டில் 590 ஒமைக்ரான் கேசஸ் வந்தது தான் டெல்லியில் 165 கேசஸ்க்கு வந்ததுக்கு சமம், பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளோ கேஸ் வந்தால் தான் தமிழ்நாட்டில் மேபி லாக்டவுன் போடுவாங்களா? ஏன்னா அங்கே அவ்வளோ கேஸ் வந்தால் போட்டிருக்காங்க, அவங்க பாப்புலேஷனுக்கு அவ்வளோ வந்திருக்கு, அப்போ நம்ம பாப்புலேஷனுக்கு இவ்வளோ வந்தால் தான் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வந்து வந்திருக்கு. மொத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஃபியர், ஒரு பேனிக் தான் க்ரியேட் ஆயிருக்கு. மேபி இப்போ ஹாஃப் இயர்லி லீவ் இருக்கிறனால எதுவும் இல்லாமல் இருக்காங்க. பட் ஆனால் ஒன்ஸ் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு அச்சம் வந்து ஏற்படும், பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புறதுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். பட் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வேறு, ஐ மீன் அந்த எக்ஸாம் காலம் ஆரம்பிக்குது, ரிவிஷன் எக்ஸாமுக்கும் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் லிட்ரலி இந்த 12th படிக்கிற ஸ்டூடெண்ட், 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு எண்டுக்கிட்ட வராங்க, இன்னும் 3 months, 4 months போர்ட்ஸ் வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ப்ளீஸ் ஸ்டே சேஃப். கவர்மெண்ட் வந்துட்டு, அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே, அவங்க அட்மோஸ்ட் கேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தட்ஸ் இட். தேங்க்யூ.